Hello, my dear Kanmanis. Welcome to the Viz TV YouTube channel. 1995 முறை மாப்பிளை படம் மூலமா நடிகர் அந்த அறிமுகமானவர் அருண் விஜய் அவர்கள். அதை தொடர்ந்து கங்கா கௌரி, பாண்டவர் பூமி அப்படின்னு நிறைய படத்தில் நடிச்சிருந்தாரு. அதிலெல்லாம் கிடைக்காத வெற்றி. அஜித்தோட படமான என்னை அறிந்தால் படத்துல விக்டர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அருண் விஜய் அவர்கள். அருண் விஜய் நவம்பர் 19 அவருடைய 43வது பிறந்த நாளில் ஆதரவற்ற குழந்தைகளோட கொண்டாடி இருக்காரு. அதோட பிக்ஸையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அருண் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களின் புன்னகையை பார்ப்பதும் அவர்களின் வாழ்த்துக்களை பெறுவதும் தான் எனது பிறந்த நாளின் சிறந்த தொடக்கமாகும். இது என் மனதை முழுமையாக்குகிறது. உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அருண் விஜயோட பிறந்த நாளை வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க அம்மாவான முத்துக்கண்ணு, அப்பா விஜயகுமார் அவர்கள், தங்கச்சி பிரீதா, ஒய்ஃப் ஆர்த்தி எல்லாம் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அருண் விஜயோட அடுத்த படமான சினம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அவரோட பர்த்டேயான நவம்பர் 19 வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஹாப்பி டு ஷேர் சினம் போஸ்டர் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் அவர்கள் சினம் படத்தை தொடர்ந்து அக்னி சிறகுகள் அப்படின்ற படமும் பாக்ஸர் அப்படின்ற படமும் படப்பிடிப்பை முடிச்சு வெளியாக இருக்கு. அருண் விஜய் கடைசியாக நடித்த மாஃபியா சாப்டர் 1 படத்துக்கு அப்புறமா ஸ்ட்ராங் கான்செப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ இவருடைய அடுத்த படமான இந்த சினம் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ரசிகர் மத்தியில்.